எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் 10 யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். டிப் நம்பர் 1, நம்ம கிச்சனில் ஸ்டோரேஜ் பேஸ்கெட் யூஸ் பண்ணுவோம். அதில் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும், அது வழியாக ஆனியனோட ஸ்கின் அப்புறம் டஸ்ட் எல்லாமே வெளியேறும். இதனால் கிச்சனே நாஸ்தியாகும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் மந்த்லி காலண்டர் எடுத்திருக்கேன். அதை இந்த பேஸ்கெட் அளவுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை அந்த பேஸ்கெட் மேலே பிளேஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி செய்யும்போது டஸ்ட் எதுவுமே வந்து வெளியில் வராது. இதனால் கிச்சனும் நீட்டாக இருக்கும். இதை வந்து ஒவ்வொரு லேயர்லேயும் இந்த மாதிரி செஞ்சு பிளேஸ் பண்ணிடுங்க. இதை மந்த்லி ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணால் போதும். இந்த டிப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 2, நம்ம எப்படி தேங்காய் பாலை ஈஸியாக தலைப்பால் தண்ணிப்பால்னு பிரித்து எடுக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு சுத்தமான சாக்ஸ் எடுத்திருக்கேன். இதில் அரைச்ச தேங்காய் விழுதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம கையாலேயோ இல்லைனா வந்து சீவை வச்சு பிழியும் போது இது கவுண்டர் டாப் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ இதனால் அந்த இடமே வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். இந்த மெத்தடில் செய்யும்போது ஈஸியாக வந்து நம்ம பிழிஞ்சிடலாம். தண்ணிப்பால் எடுக்கிறதுக்கு நான் 2 பவுலில் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் நம்ம தலைப்பால் பிழிஞ்ச சாக்ஸை அப்படியே உள்ளே போட்டு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு தண்ணிப்பாலும் கிடைச்சிரும். டிப் நம்பர் 3, சின்ன பசங்க தண்ணி குடிக்கும்போது மோஸ்ட்லி வாய் வச்சு தான் குடிப்பாங்க. இதனால் பாட்டிலில் உள்ள மவுத் பகுதி எல்லாமே சீக்கிரம் டர்ட்டி ஆகிடும். ஸோ இதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு டூத் ப்ரஷ் எடுத்திருக்கேன், சுத்தமான டூத் ப்ரஷ். இதில் வந்து டிஸ்வாஷ் ஜெல் எடுத்துகிட்டு இதை மவுத் பகுதி அப்புறம் பாடி பார்ட் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்படி செய்யும்போது இது ஈஸியாக க்ளீன் ஆயிரும். அப்புறம் உள்பக்கம் நம்ம எவ்வளோ தான் வந்து ப்ரஷ் வச்சு தேய்ச்சாலும் அது சீக்கிரம் போகாது. இந்த மாதிரி கடலைப்பருப்போ இல்லைன்னா துவரம்பருப்பு எந்த பருப்பாக இருந்தாலும் ஓகே, உள்ளே போட்டு லைட்டாக குலுக்கி விட்டுக்கோங்க. இப்படி செய்யும்போது உள்ளே அழுக்கு எல்லாமே வந்து ஈஸியாக வந்துடும். இந்த டிப் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 4, நம்ம எப்படி தேங்காயை அதிக நாளைக்கு ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம தேங்காய் வாங்கி இதை இப்படி வச்சிடக்கூடாது. இந்த மாதிரி பொசிஷனில் வச்சோன்னா அது சீக்கிரம் கெட்டு போயிடும். ஸோ தேங்காயை வாங்கி இந்த கூம்பு பகுதி மேல் பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி வைக்கும்போது தேங்காய் வந்து ரொம்ப நாளைக்கு வரும், சீக்கிரம் கெட்டு போகாது. இந்த லாக்டவுன் டைமில் வந்து நம்ம அடிக்கடி பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஒன்ஸ் வாங்கினண்டா இந்த மாதிரி நம்ம பொசிஷனில் வச்சோம்னா அது ரொம்ப நாளைக்கு வரும், சீக்கிரம் கெட்டு போகாது. ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 5, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பரை இப்படி ஹைஜீனிக்காக யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பரை போட்டுக்கிறேன். அதுக்கு மேலே நல்லா கொதிக்கிற தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் எந்த வித டிட்டர்ஜென்ட்டோ லிக்யூடோ சேர்க்கலை. இது அப்படியே ஓவர் நைட் இருக்கட்டும். இதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா எல்லாமே கம்ப்ளீட்டாக அழிஞ்சிரும். ஸோ இது வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். இதை நம்ம மறுநாள் எடுத்து யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 6, நம்ம கோதுமை மாவை இந்த மாதிரி சின்ன பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது எதுக்குன்னா நம்ம சப்பாத்தி செய்யும்போது நம்ம கொஞ்சமாக வந்து கல்லில் ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம். இப்படி செய்யும்போது மாவு வந்து கல்லில் ஒட்டாமல் ஈஸியாக எடுக்க வரும். இதுக்கு நம்ம தனியாக மாவை கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிடுவோம். இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மீதி வந்து கூட குறைய எடுக்கிறதுனால அது வேஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த மாதிரி பாக்ஸில் நீங்கள் கொஞ்சமாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா தேவைக்கு போக மீதியை ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். டிப் நம்பர் 7, நம்ம கிச்சனில் ரெகுலராக யூஸ் பண்ணுற திங்ஸில் ஒன்று ஆயில் பாட்டில். ஆயில் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால அது எண்ணெய் வடிஞ்சு பிசுபிசுப்பாக இருக்கும். இதனால் நம்ம ஹேங் பண்ணுறதுக்கே கொஞ்சம் அருவறுப்பாக இருக்கும். இதை என்ன பண்ணுறேன்னா, இதுக்கு நான் 2 சாக்ஸ் எடுத்துருக்கேன், 2 பாட்டிலையும் போடுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி சாக்ஸை மாட்டி விட்டுருங்க. இப்போது நீங்கள் ஆயில் வடிஞ்சாலும் அந்த சாக்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிடும். ஸோ நீங்கள் நைலன் சாக்ஸை யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி காட்டன் சாக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இது ஹேண்டியாக இருக்கும், வழுக்கவும் செய்யாது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். டிப் நம்பர் 8, நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற நைஃப் சிசரை எப்படி சுத்தமாக வாஷ் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு லெமனை இந்த மாதிரி கல் உப்பில் டிப் பண்ணிவிட்டு நைஃப்பில் நல்லா தேய்ச்சிக்கோங்க. ஃபிஷ்ஷோ மீட்டோ கட் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ தான் வந்து சோப்பு போட்டு வாஷ் பண்ணாலும் அந்த ஸ்மெல் போகவே செய்யாது. ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யும்போது ஸ்மெல் சுத்தமாக போயிடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். உங்களுக்கே தெரியும் பார்க்குறதுக்கு எவ்வளோ பளபளப்பாக நல்லா ஷார்ப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஸ்மெல்லும் நல்லாவே போயிடுச்சு. டிப் நம்பர் 9, நம்ம காஃபி மக்கில் படிஞ்சிருக்க கரையை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம்.
இப்போது இந்த மக்கில் கால் டீஸ்பூன் சமையல் சோடா சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதில் அரை டீஸ்பூன் சிந்தட்டிக் வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது ரெண்டும் சேர்ந்து நல்ல பபுள்ஸ் மாதிரி பொங்கி வருது. இது 5 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். நான் டிஷ்வாஷ் லிக்விட் போட்டு வாஷ் பண்ணி பார்த்தேன், இது போகவே இல்லை. இப்போது இதை நான் ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சிக்கிறேன். பாருங்க, நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. டிப் நம்பர் 10, நம்ம எப்படி பாலை ஹைஜீனிக்காக ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம வாங்கின பால் பல இடங்களுக்கு போய் வருது. டிஸ்ட்ரிபியூட்டர், டீலர், அப்புறம் ஷாப் ஓனர், இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போய் வர்றதுனால இது அந்த அளவுக்கு ஹைஜீனிக்காக இருக்காது. ஸோ நம்ம எப்போ பால் வாங்கினோமோ ஒன்ஸ் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கள். இது பாலுக்கு மட்டும் கிடையாது, வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் சரி, ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இதே மெத்தட் தான். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த 10 டிப்ஸும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.